ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்மளோட TH7 அக்கௌண்ட்ல நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம், இந்த 1 month கேப்ல, அதாவது January 1 இருந்து இந்த February 1 இந்த வீடியோ உங்களுக்கு February 1 தான் போஸ்ட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ இந்த 1 month இடைப்பட்ட காலத்துல நம்ம COC புதுசாக ஓப்பன் பண்ண அக்கௌண்ட்டில் எந்த அளவுக்கு முன்னேற முடிஞ்சுது, எந்த அளவுக்கு நம்ம இன்னும் முன்னேற வேண்டிய இருக்குது, முன்னேற வேண்டிய இருக்குது. ஐயோ, தமிழுக்கு வந்த சோதனை, தமிழில் போட்டு கொள்றனே. ஸோ இதெல்லாமே நான் வீடியோவில் பார்க்குற மாதிரி பிளான்யா. அண்ட் நான் இப்போதைக்கு வழக்கம் போல் ஜெயிண்ட்டு, விசாடு, ஈலரு, ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் தான் ட்ரூப்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். TH7 பிளேஸ் கன்ஃபார்ம் ட்ராகன் அட்டாக் தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பட் ஆனால் நான் ஒன்றும் ட்ராகன் பக்கம் போகல, கொஞ்சம் போகலாம் அதுக்குள்ளே TH8 போயிடுவேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் TH8 அட்டாக் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன சம்பவம்னா, COC இப்போதைக்கு மொத்தம் 3 ஈவெண்ட் ஓடிட்டு இருக்கியா, ஒன்று ஈலர் வச்சு, ஒன்று ஜெயிண்ட்டு வச்சு, இன்னொன்று காப்ளின் வச்சு. நான் காப்ளின் வச்சு கன்ஃபார்ம் முடிக்க முடியாது, ஏன்னா சூப்பர் ட்ரூப் வாங்க முடியாத காரணத்துக்காக. பட் ஆனால் இந்த 2 ஈவெண்ட்டை நான் கன்ஃபார்ம் முடிப்பேன் இந்த TH7 அக்கௌண்ட்டில். ஸோ அதை முடிச்சுட்டு, இல்லை முடிக்க வேண்டிய ப்ராசஸில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். ஸோ TH7 பேஸாக பார்த்து அடித்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு வருவோம். TH8 வந்தாலும் ஓகே தான், ஆனால் என்ன, நம்மளால் தான் அடிக்க முடியாது. TH9 கொடுத்துருக்கானுங்க, ரஷ்ஷு எல்லாம் ரஷ்ஷு. ஸோ கைஸ், இந்த TH8 பேஸை புழகலாமா? இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் ராக்கெட்ஸ் எல்லாமே கோரில் வச்சுருக்கான், அதனால் எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக சேதம் இருக்காது. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த பேஸ் அடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கேன். சிசியில் ட்ரூப்பர் கான்செக்ட் பண்ணால் ஒரு ஜெயிண்ட்டை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணுவோம். ஆனால் மற்றபடி நம்மளோட லூன்ஸ் இல்லை, நம்மளோட ஜெயின்ஸை. ஸோ அங்கங்கே கொஞ்சம் அதாவது இந்த பாக்ஸில் 1-3, அந்த பக்கத்தில் 1-3, அதான்யா அந்த மாதிரி அடிக்கிறமா பிளான் போட்டிருக்கேன். பிளான் புரிஞ்சுதா? நான் என்ன நினச்சோம் அது உங்களுக்கு டெலிவரி பண்ணேன்னா அதான் முக்கியம், நான் என்ன பேசுறதுலாம் முக்கியம் இல்லை. ஸோ ஜெயிண்ட்டை போடுவோம், ரிசார்ட்ஸை போடுவோம். ஓகே, இந்த இடத்துல உள்ளே போயிடுவானுங்க. ஈலர்ஸுமே இந்த இடத்துல 2 ட்ராப் பண்ணுறேன். அண்ட் அகெயின் இன்னும் கொஞ்சம் லூன்ஸ், சி லூன்ஸ் இல்லை ஜெயின்ஸ், ஜெயின்ட்டுன்னு சொல்கிறா ரகுவரன், வாயை திறந்து தெளிவா. ஓகே, இந்த இடத்துல ஈலிங் ஸ்பெல் போடலாம், வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஒரு ஜெயின்ஸ், அந்த கிங்கை டைவர்ட் பண்ணதான் ஃபஸ்ட்டு ஜெயிண்ட்டை போட்டேன், அதுக்கப்புறம் நம்ம கிங்கு, நம்ம ரிசார்ட்ஸு, இதெல்லாம் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடில் லூன்ஸ், இந்த சைட்லேயும் லூன்ஸ், 2 லூன்ஸுக்கும் சேர்த்தாப்பில் ரேஜ். ஐயோ, இங்கிட்டு இருக்க ஜெயிண்ட்லாம் காலியா? ஏடா பொசுக்குன்னு பொசுங்கிட்டீங்க. ஓகே, நாட் பே, இங்கிட்டு இருக்க விசாட்டை ஒரு தூக்கிடலாமா, ஈலிங்க போட்டு தூக்கிட்டானுங்களா இவனுங்களே? இல்லை தூக்கலை. இட்ஸ் ஓகே, நாட் பேட், என்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஆச்சஸ் இருக்குது. ஸோ அதை சைடில் ஸ்பிட் பண்ணி இறக்கி விடுவோம். அண்ட் இங்கிட்டு இருக்க ஜெயின்ட்டு இன்னுமும் நம்ம ஈலர்ஸு செம்மையாக வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஸோ கடைசி இந்த அட்டாக்ல ட்ரிபிள் வந்துடும் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பேஸை அவன் TH7 ஃபுல்லாக மேட்ச் பண்ணி கொண்டு வந்த மாதிரி தான் இருந்து, TH8 இப்போ தான் பையன் உழைஞ்சி வெறி கொண்டு வாய்ஸை மட்டும் போட்டு வச்சிருக்கான். எது எப்படியோ நம்ம தட்டி தூக்கணுமா, இல்லை இன்னும் தூக்கலை, தூக்கிடுவோம் கூடிய சீக்கிரத்தில். அந்த மாதிரி தான் எனக்கு அறிகுறி தெரியுது. இந்த இடத்துல ஒரு ஈலிங் ஸ்பெல், நம்ம ஜெயிண்ட்டுமே காப்பாற்ற, நம்ம விசார்டுமே காப்பாற்றேன். ஸோ முதல்ல சீக்கிரமாக முடிங்கடா, எவ்வளோ நேரம் தான் நானும் வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்குது. ஆல்ரெடி முடிஞ்சிச்சின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு பேஸு. ஸோ கைஸ், ஒரு வழியாக 99 போறா போறா போட்டு தாக்கடா 100. சூப்பர், ஃபர்ஸ்ட் அட்டாக்கே ஒரு தரமான TH8 பேஸை பார்த்து போனோம். அது TH8 சொல்ல முடியாது, ஆனால் TH8 சொல்லலாம், அது அந்த மாதிரி கண்டிஷன் தான் இருந்தது. ஆனால் TH7 மேக்ஸ், அதை மட்டும் மைண்டில் ஏற்றிக்கோங்க. நான் இப்போ அடித்தது TH7 தான் அடித்தேன். ஐயோ, டார்க் எலிக்ஸர் வேஸ்ட்டாக போதியா? ஸோ இருங்க, லெபார்ட்டரியில் எதனா மாற்றலான்னு பார்க்கலாம். நான் ஒன்றும் எலிக்ஸர் வச்சு போட வேண்டியது, ட்ரூப்ஸ் எல்லாம் பார்த்தா காப்ளின்ஸு, ஸ்பெல்லாகவே ஒன்றும் போட வேண்டியது இருக்கா? நான் ஆக முடிச்சிட்டேன், அதான் இங்கே சேம ஹைலைட்டு. அப்போ ஆக அட்டாக் பண்ணலாமா? ஆக அட்டாக்கு கூடிய சீக்கிரத்தில் பண்ணலாம், அது வரைக்கும் நான் TH7 இருந்தால் பண்ணுறேன். இல்லை TH8 கன்ஃபார்ம் ஆக அட்டாக் உங்களுக்காக காமிக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு என்ன சம்பவம்னா, நம்ம மினியன்ஸை தட்டி விட்டுருக்கோம். அண்ட் இப்பொழுது அடுத்த அட்டாக்கு ஜம்ப் பண்ணுவோமா? இன்னைக்கு TH7 முடிச்சிடலாமா, இல்லை ஹையர் டவுனால்ஸ் கவர் பண்ணலாமா? எனக்கு அதான் யோசனையாகவே இருக்குது. வேணாம், இன்னைக்கு சின்ன டவுனால்ஸ் மட்டும் போடலாம், இந்த சின்ன டவுனால் பிளேஸ்க்காக மட்டும். ஏன்னா இதனால் TH14, TH12, TH15 சொல்லிட்டு அதை மட்டும் தான் கவர் பண்ணிட்டுருக்கேன். நான் இந்த அக்கௌண்ட்டை கவர் பண்ணியே மேக்ஸிமம் ஒரு 10 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன டவுனால் பிளேஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, சௌக்கியமா? உங்களுக்காக வீடியோ இன்றைக்கி தான் நான் போகிறேன், 1 நாள் கழிச்சு, சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே சந்தோஷத்தோட அடுத்த அட்டாக்குமே வெறி கொண்டு பண்ண பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டியுமே ஒரு நல்ல பேஸு மாற்றானான்னு பார்க்கலாம்.
டிஹெச் நைன் அடிக்க முடியாதையா அடிச்சு நம்மள ஓட விட்டுருவானுங்க, சிங்கிள் ஸ்டாரில் நின்றோம், எதுக்கு அதெல்லாம் நண்பா? இது ஒரு டிஹெச் 8 தரமான பேஸு, முக்கியமாக 6 லட்சம் எலிக்ஸர் டார்க்லிசர் டார்க்லிசர் முக்கியம் இல்லை, ஆனால் இந்த பேஸ் அடித்து ட்ரிபிள் எடுக்கணும்னு என்னோட கண்கள்லாம் ஏங்குதே. A few moments later. இதுதான் தான் வாயால் தானே கேட்டு போகிறதா? ஒழுங்கா TH7 பேஸை போட்டு அடிச்சிருக்கலாம். TH8 ஆர்வ கோளாறுபட்டு உள்ளே இறங்குறதுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை நல்லா வாங்கிட்டு வந்தோம். ஸோ இந்த பேஸில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. செட்டு கொடுத்து வெளியே வருவோம், அடுத்த அட்டாச்சு காச்சு அடுத்த அட்டா காச்சு கொஞ்சம் ஆர்வ கோளாறு அடக்கிட்டு பண்ண பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது அட்டாக்கு சமயம் சொதப்பிச்சு, இருந்தாலும் நான் அடுத்த லீக்கு புஷ் ஆயிருக்கேன். ஸோ சில்வர் லீக் இப்போதைக்கு செகண்டில் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இது இப்போ தான் நோட் பண்ணேன் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான். ஸோ எனக்கு ஒரு 250 ஜெம் கிடைக்கும், 250 இல்லை 450 அச்சீவ் ஏ டோட்டல் ஆஃப் 1250 ட்ராஃபிஸ் இன் மல்டிப்ளையர் பேட்டில். நான் இதுக்கு தான் எய்ம் பண்ணி இப்போதைக்கு ட்ராஃபி அடிக்கலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன், இப்போ தான் யோசனையாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு அடிச்சிட்டேன்னா என்னால் 4th பில்டரை ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள் 4th பில்டரையும் எதிர்பார்க்கலாம். அதுக்கான வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இப்போ இருங்க, இன்னும் கிளான் கேம்ஸே கலெக்ட் பண்ணல, இதை கலெக்ட் பண்ணிட்டு வரும். என்னையா பில்டிங் எல்லாமே ருயின், பரவாயில்லையே எல்லா இருந்து என்ன ப்ரோஜனம். ஆனால் சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் இந்த வால்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறது அந்தளவுக்கு பெரிய விஷயமாவே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கே 4x போனஸ்லாம் கொடுக்குறாங்களா, அதுவே ஒரு 3-4 நாளைக்கு கொடுக்குறாங்க. அதை கலெக்ட் பண்ணாலே இருக்கிற வால்ஸ்லாம் ஈஸியாக போட்டுற முடியுது, ஒரு விஷயமாவே இல்லை வால்ஸ்லாம் மேக்ஸ் பண்ணுறது. ஒருவேளை நான் இந்த ஐயர் டவுன்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இந்த குட்டி குட்டி டவுனில் ப்ளே பண்ணும்போது எனக்கு அப்படி தோணுதா, இல்லை எல்லாருக்குமே அப்படி தான் தோணுதா, எப்படியா தோணுது உங்களுக்கு? டிஹெச் இந்த சின்ன சின்ன டவுன்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கா? ஐயோ எப்படா வருவீங்க, நானும் யோகனா தான்டா பேசி பேசி ஓட்டுறது. ஸோ லாஸ்ட் 15 செகண்ட்ஸ் போ, நான் அந்த ட்ரூப்புக்கு வந்து ஜெம் கொடுத்து வர வச்சிடலாம். ஐயோ ஜெம்மு முக்கியம், ஜெம்மு கொடுக்கக்கூடாது. ஒரு 2 செகண்ட் இல்லை 2 நிமிஷம் வெயிட் பண்ணியாச்சு, அட்டாக் இறங்கும், பொறுமையாக காத்திருப்போம். என்ன அவசரம், என்ன அவசரம்? ஸோ கைஸ் இந்த TH7 பேஸாக பழக்கலாமா? ஓ இது 8 பேஸா? இல்லையா இது 7 தான்யா, ஏ 7 தான் 7 தான் இது, ஆனால் 6 மாதிரியே இருக்கு. நான் 8 தானே சொன்னேன், ஏதோ ஒன்று சொன்னாலும் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பேஸை எப்படி பழகிறதுனா, நண்பா இந்த பேஸில் இந்த பக்கம் மட்டும் தான் ராக்கெட் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். ஸோ இந்த ராக்கெட் நான் ஃபஸ்ட்டே தூக்கிட்டேன்னா என்னால் ஈலர் வச்சு கொஞ்சம் பெரிய வேல்யூ தூக்க முடியும். அண்ட் இந்த பக்கம் இருக்கிறத எதையாவது போட்டு தூக்குறேன். ஃபஸ்ட்டு சிசி குள்ள எவனா வச்சிருக்கானான்னு ஒரே ஒரு செயின்ட் மட்டும் இறக்கி விட்டு செக் பண்ணுவோம், நான் வந்து பொசிக்கிடுவானுங்க. ஸோ ஜெயின்ஸை போட்டிருக்கேன், பின்னாடி விசார்ட்ஸுமே ட்ரா பண்ணியிருக்கேன் அண்ட் வால் பிரேக்கர்ஸ். ஸோ இப்போதைக்கு அந்தளவுக்கு பெரிய சேதாரம் இல்லை, டபுள் ஹீலர்ஸுமே ட்ரா பண்ணியாச்சு. ஐயோ ஹீலர்ஸ் பொசிக்கிட்டு இருப்பானுங்கயா. ஸோ இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்க ஜெயின்ஸ், இந்த பக்கம் விசார்ட்ஸ், இந்த பக்கம் ஒரு ஹீலிங். ஐயோ இந்த இடத்துல கிங்கையும் போட்டு விட்றேன், எல்லாம் பொசுங்கிறானுங்க டக்கு 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 டக்குன்னு. ஓகே நாட் பேட், ஒரு நல்ல பார்த்திங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பேலன்ஸ் ஒன்றும் என்கிட்ட 10 லூன் இல்லை 9 லூன் இருக்குது, சிசிக்குள்ள 4 இருக்குது, நான் அடுத்து வந்தது ஒரு 5 லூனு, அதுதான் எங்கிட்ட யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். எங்கிட்ட போடலாம், ஃபுல்லாக ராக்கெட்ஸாக இருக்கானுங்களே. இருங்க சிசிக்குள்ள அப்போ ஸ்டாக் பண்ணிடலாம் போல இருக்குது, ஏன்னா நம்ம டிஃபென்ஸு அந்தளவுக்கு பெருசாக வேல்யூ தூக்கிட்டோம் ஆல்ரெடி. ஸோ இதில் பேலன்ஸ் இருக்க லூன்ஸை போடுவோம், ஒரு ரேஜை போடுவோம், சிசி ட்ரூப்பை ஸ்வாக் பண்ணுவோம், ஒரு ஹீலிங் ஸ்பெல். நம்ம விசார்ட்ஸை காப்பாற்ற அந்த சைடு, வாடா 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 கண்ணா கிங்கபிலிட்டி. முடிச்சாச்சியா? முடிச்சாச்சு, வெற்றிகரமாக சிசி ட்ரூப்பை ஸ்வாக் பண்ணி இந்த அட்டாக்கை ட்ரிபிள் எடுத்துட்டோம்ல. நான் வேறு 6 ஓவராக தான் ஸ்டார்டிங்கே சொல்கிற போகிறேன். எதனாச்சு 91. ஆனால் TH7 பேசஸ்லாம் என்ன தெரியுமா ஒரு ஹைலைட்டாக இருக்குது, நம்ம ரொம்ப பார்த்திங் பண்ணி உள்ளே போன அவசியமே இல்லை, எல்லாமே கார்னரில் வச்சுருக்கானுங்க. கெனான் ஒரு பக்கம், ஆர்ச்சர் டவர் ஒரு பக்கம், மற்றபடி நான் சொல்கிறது புரியுதா, எல்லாம் சுற்று வட்டாரத்தில் வெளியேந்த அடிக்கிறமா சுற்றி வச்சுருக்கனால நம்ம ஜெயின்ட்டை கொஞ்சம் 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 கொஞ்சம், விசார்ட்ஸை கொஞ்சம் 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 கொஞ்சம், அண்ட் கிங்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம், இல்லை கிங் ஒன்றும் தான் இருக்கான். ஸோ அவனை ஒரு இடத்துல போட்டு நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே கொஞ்சம் பிரித்து இறக்கணும். TH7லாம் ஒரு விஷயமே இல்லை, ஈஸியாக யாராலும் ட்ரிபிள் அடிச்சிடலாம், எந்த பேஸாக இருந்தாலும் அடிக்க முடியும்னு சொல்லலாம், சொல்லிக்கலாமே அடிக்க முடியும், ட்ரிபிள் அடிக்க முடியும். ஸோ கைஸ் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தரமான TH7 அட்டாக் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா
இல்லை இதை விட உங்களுக்கு ஒரு ஓபியான ஸ்ட்ராட்டஜி வேணுமா டிஎச் செவனில்? இது ஓபிலாம் இல்லை, எனக்கு நான் என்ன பண்ணுறேன் அதை உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிச்சிருக்கேன். உங்களுக்காக வேணா சொல்லுங்கள், வெதர் ஸ்ட்ராட்டஜி டிஎச் செவன்லையுமே ட்ரை பண்ண பார்க்கலாம். ஸோ நம்ம கடைசி நம்மளோட வாய்ஸை மேக்ஸ் பண்ணலாம்யா. ஃபஸ்ட்டு கோல்டு வச்சே போடுறேன், இல்லை எலிக்சர் வச்சு போடுறேன். நம்மளோட மொத்த வாய்ஸுமே டிஎச் செவனில் இன்றைக்கான நேரத்தில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நேரத்தில் முடிச்சாச்சு. ஸோ நம்மளோட ராக்கெட்டை கடைசியாக அப்படியே தட்டிட்டு இன்றைக்கான வீடியோவை இந்த இடத்துல முடிச்சிடலாமா? முடிக்க தான் போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.